அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 52 to 1 lakh எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி டார்கெட் கொடுத்துருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரிங்களா. லாஸ்ட் வீக்கில் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாவே ஒரு 25 to 50,000 ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நம்ம சொன்ன டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆகிருந்தது சரிங்களா. ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அந்த ரிஸ்க்கு மினிமம் ரிஸ்க்கு ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட் டார்கெட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஏதாவது நாளையிலேருந்து மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், மினிமம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டுமே 50,000, க்ரூடாயில் நேச்சுரல் கேஸில் ஒரு 25 to 25 1 lakh நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக 100% சக்ஸஸ் பண்ணிடலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் எதனால் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு டயத்தில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிருக்கலாம், நம்ம நினச்ச டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருக்கும். அதவே நம்ம பார்த்துட்டு அடுத்த ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம், அன்றைக்கி நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா மைண்ட் செட்டிங் நம்ம அந்த மாதிரியே நம்ம ட்ரேட் பண்ணி பண்ணி பழகிட்டோம். ராங் என்ட்ரியில் நம்ம என்ட்ரி எடுக்குது. இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு நம்ம செல் பண்ணுவோம், இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு எப்படி ஏறும்னு நினச்சி நம்ம செல் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், வந்துடும் வந்துடும்ட்டு. அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது டெக்னிக்கல் தெரியறதில்ல சரிங்களா. ஹையில் போயிட்டு பை பண்ணி வச்சுருப்போம், அது இறங்கும், இறங்கிட்டு நம்ம எக்ஸிட் ஆக மீண்டும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் சரிங்க. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், இது தெரிஞ்சாவே மார்க்கெட்டில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் நம்ம பல டைம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கடல் மாதிரி மார்க்கெட்டு, அதில் ஒரு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ மந்த்லி ஒரு 52 to 1 lakh ஏர்ன் பண்ணலாம், அப்போ அதுக்கு தகுந்த நாலேஜ் நம்மகிட்ட இருக்கா, அதுக்கு தகுந்த நம்ம கேபிட்டல் வச்சுருக்கிறோமா, அதுக்கு தகுந்த ரிஸ்க் எடுக்கிறோமா, இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் சரிங்களா. எதுவுமே தெரியாமல் 50,000 to 1 lakh பேங்க் நிஃப்டி நம்ம கால் வாங்கி வச்சுருப்போம், 0 ஆகிற வரைக்கும் வேடிக்கை மட்டுமே பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை வந்துச்சுன்னா ஒரு 2,000 to 3,000 பார்த்துமே உடனே நம்ம புக் பண்ணிடுவோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் லாஸ் மட்டுமே வரும், ப்ராஃபிட் வராது சரிங்களா. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறது ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர். இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வைக்கிறோம். கரெக்டான இடத்துல என்ட்ரி, லாஸ் ஆச்சுன்னா மினிமம் லாஸ், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லாஸ் வரத்தான் செய்யும், இல்லையே நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம குரூப்லேயும் சரி ட்ரைனிங்லையும் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயந்தான், அந்த லாஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆக தெரியணும், ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும் சரி. இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கில் டார்கெட் நம்ம 50 Banknifty பொறுத்தளவுக்கு 50,000, க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 25 to 25, 100% அச்சீவ் பண்ணிடுவோம். இதே மாதிரி அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியில் எப்படி சார் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது சொல்கிற ப்ரைஸ் வந்ததுமே உடனே நம்ம அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுத்துடக்கூடாது சரிங்களா. அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா என்ன சார் இருக்குன்னா, இப்போ ரேஞ்ச் 1 மார்க்கெட் அதாவது ஒரு இடத்துல இறங்குது மீண்டும் ரிவர்ஸ் ஆகுது, இறங்குது ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. இப்போ ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 அந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக செல் ஆக போகுது அப்படிங்கிறத அர்த்தமாக நம்ம பார்க்குறோம் சரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 42,000 மேலே ஒரு நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ட்ரெண்டு பை ட்ரெண்டாக மாறுது சரி. பியூர் பாயிண்டை மட்டும் வச்சு என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னா எடுக்கலாம், தவறு இல்லை. மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு 40,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட கண்டிஷன் என்ன, 2,000 points டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட் டார்கெட் 1,000 points, அப்போ 43,000 டார்கெட் கம்பல்சரி அச்சீவ் பண்ணலாம். இதில் என்னென்னா ADX ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் செல்லிங்கிலேருந்து குறையுது. அப்போ ஸ்ட்ராங் செல்லிங் குறையுதுன்னா என்ன அர்த்தம், பை ஆகுதுன்றது அர்த்தம். அப்போ 1,000 points நம்ம கேரண்டியாக நம்மளுக்கு இருக்குது. அப்போ எதுக்கு மேலே 42,000 மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை தான் செக் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 41,200 பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், சூப்பர் டிரெண்ட் ரெட்டு. ஒரு இண்டிகேட்டர் செல்லு
பியூர் பாயிண்ட் செல்லு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, ப்ராஃபிட் புக்கிங் செல். அப்போ ஆல்மோஸ்ட் 80% செல்லுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதே பைக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஒரு 60% ஆஃப் ஃபைவ், அப்போ மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணால் 1000 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துடணும். ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. சரி, எப்போ சார் என்ட்ரி எடுக்காது? இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தாச்சு, கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ 42,000 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி க்ரீனில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்கு சப்போர்ட் பண்ணுது. 42,000 பிரேக் ஓட்டாச்சு, நீங்கள் கண்ணை முடிட்டு நீங்கள் பை பண்ணிடலாம். ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும்னா 5000 to 10,000, இது மினிமம் இன்வெஸ்டர். சரிங்களா சார், நான் ஒரு 50,000 போட்டு பண்ணுறேன், 1 lakh போட்டு பண்ணுறேன்னா 10,000 நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இந்தி மினியில் லாஸ் ஆச்சுன்னா 5000, ப்ராஃபிட் வந்ததுன்னா 50,000. சரிங்களா, ஏன்னா 1000 பாயிண்ட்ஸில் 50%, ஆல்மோஸ்ட் 50,000 நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 99% வாய்ப்பு இருக்குது. சரி, செக் பண்ணலாம். ஒருவேளை செல்லா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 41,200 கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாவே நம்ம செல் சான்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், தவறு இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 41,200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் 39,700, அப்பையும் நம்ம 1500 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, அப்போ எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே நம்மளுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அது பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அது வரைக்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருப்போம். அப்போ 41,200 கீழே செல்லும், 42,000 மேலே பை சான்ஸும் எடுத்துக்கலாம், தவறு இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரிங்களா, டார்கெட் 1000 பாயிண்ட் தான் ஃபிக்ஸ்டு. சரிங்களா, ஏன்னா ஏடிஎக்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாதனால 1000 பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் எப்படி சார் இருக்குது? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு ரெட்டு, செல்லு சூப்பர் டெண்டு ரெட்டு, செல்லு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்போ ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, நம்மளோட கண்டிஷன் பரவாயில்ல. இப்போ 15 மினிட்ஸில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்மளோட டார்கெட் ரெண்டு டார்கெட் முடிஞ்சிச்சு, அதுக்கடுத்து 5900, 5700. சரி, அது வரைக்கும் இறங்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை. சரிங்களா, அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாதப்போ சில நேரத்தில் சப்போர்ட் எடுத்து மீண்டும் ரிவர்ஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுனால நம்ம வந்து மீண்டும் மீண்டும் செல் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் இறக்கம், ஒரு நாள் ஏற்றம். அப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பை சான்ஸ் கூட கிடைக்கலாம், தவறு இல்லை. சரி, அடுத்த செல்லிங் எப்போ சார் நம்ம செல் பண்ணலாம்? இந்த லோ போன லோ 6070, அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப, 6040 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம செல் சான்ஸு 5900, 5700 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு மேலே சார் பை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6140 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு மினிமம் 250 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் டார்கெட் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார், டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்டில் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. நம்ம எதையுமே யோசிக்க தேவையில்லை, செல்லுக்கு மட்டுமே ஸ்ட்ராங்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ தூரம் மேலே ரிவர்ஸ் ஆனாலுமே மீண்டும் இறங்குறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருப்போம். 500 நம்ம செல் சான்ஸ் கொடுத்துருக்கோம், இருந்தாலுமே செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, நம்மளோட அடுத்த டார்கெட் 183 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ்ஸாக இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். செல்லுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ், மீண்டும் செல் அப்படின்னா 196 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப செல் பண்ணிக்கலாம். சரிங்களா, டார்கெட் ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னா பை சான்ஸ் இதில் நம்ம கொடுக்கவே முடியாது, ஏன்னா டெய்லியில் செல் இருக்கிறனால மீண்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டுமே சான்சஸ் அதிகம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு 250 பாயிண்ட்ஸு. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இது எந்தளவுக்கு அச்சீவ் ஆகுதுங்கிறது நம்ம அடுத்த வாரத்துலேயும் நம்ம பார்ப்போம். எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வாரத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம், 100% சக்ஸஸ் ஆகுது. சரிங்களா, இது எந்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்கிறது தெரியறதில்ல. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க, ஸ்டாப் லாஸ் போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சில நேரத்தில் 1-2 மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, அந்த லாஸ் மினிமைஸாக நீங்கள் புக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாழ்த்துக்கள். ஒருவேளை நம்மளோட குரூப்பில் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வாரத்தில் நமக்கு கொடுக்குற கால் 3-4 கால் தான். சரிங்களா, அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் 1 lakh மிஸ் பண்ணிட வேணாம், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது 100% சக்ஸஸ் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள், நன்றி.